வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா அருமையான கட்ல மீன் குழம்பு தான். இன்னைக்கு நம்ம வீடு பக்கத்திலேயே குளம் இருக்கு. அந்த குளம் வந்து நிரம்பி போய் மீன் மேல வந்துருச்சு. அது அண்ணன் பிடிச்சாரு, பாத்துருப்பீங்க. அதை பிடிச்சி தேவையான இன்னைக்கு குழம்பு வச்சாங்க. மழையில, விடாத மழையில குழம்பு வச்சாங்க. அதான் நாங்க சாப்பிட போறோம். சூப்பரா இருக்க போகுது. கேரளா ஸ்டைல நாங்க வச்சிருக்கோம். பாக்காதவங்க நாங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறோம், பாருங்க. அது நேத்து நாங்க வீடியோ போட்டோம், அதை பாருங்க. நான் இப்ப வீடியோ குள்ள போலாம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 16 புதன்கிழமை, இன்னைக்கு யார் பிறந்தாங்க கொண்டாடுன்னு பார்ப்போம். ரவி ராதிகா அவங்களுடைய இரண்டாவது மகன் ரதீஷ் 9வது பிறந்தநாள் கொண்டாடுறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். சுவாதி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ரித்திக் அவர் 5வது பிறந்தநாள் கொண்டாடுறாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். வெங்கட் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அருண் கார்த்திக் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அனிதா நர்மத் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக, சப்ஸ்கிரைபர் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எடுத்தோட மீன் வாழைப்பழம்னு பாக்குறேன். சம சூழல் இருக்கு, வாழை போட முடியல. ஃப்ரெஷ்ஷான மீன், செம்ம டேஸ்டா இருக்கு. கட்லா மீன் குழம்பு அற்புதமா இருக்கு, சமசூடா இருக்கு. இந்த மழை எங்களை வந்து மீன் குழம்பு வைக்க விடல. இருந்தாலும் நாங்க விடாப்படியா வச்சு சாப்பிட்டே ஆகணும்னு கஷ்டப்பட்டு வச்சுட்டா. ரெண்டு பேரும் செம்ம பசி. அம்மா இப்படி பசியா இல்லையா? செம்ம பசியா, செம்ம பசி.
ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேரளா டைப்பில் ஸ்டைலில் செய்கிறோம். நாங்கள் செஞ்சு சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையாலே என்ன அம்மியில் அடிச்சு போட்டிருக்குமே சும்மாவாம்மா. இந்த பொருளுமே மிக்சியில் ஆக்கிறத விட அம்மியில் அடித்தா ரொம்ப ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். சூடு ஆறுலமா சுவையாவும் இருக்கு. கட்லா மீன் ரொம்ப ருசியாக இருக்கு. முள் அதிகம் கிடையாது, இது பெரிய முள் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் அம்மா சுத்தமாக சாப்பிட்டோம். இது வெறும் முள் தான். கட்லா மீன் செம்மையாக இருந்தது, அதுவும் மழையில் செஞ்சது ரொம்ப அருமையாக இருந்தது, ருசியாக இருந்தது. அடிச்சு பிடிச்சி செஞ்சுட்டோம் நாங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் வீடியோ அடுத்து சந்திக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.